ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரலி 360 டேல. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட நைட் ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா, மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேக்கா, ஆனால் எடுத்துட்டேன், ஆனால் என்னால் தைக்க முடியல, நாளைக்கு தைச்சிக்கலாம் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறீங்க. நான் வந்து நேற்று வந்து ஒரு 5 ப்ளவுஸ் தைச்சிக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த 5 ப்ளவுஸுமே நான் தைக்கவே இல்லை. எனக்கு பர்சனல் ஒர்க்காக வெளியில் போக வேண்டிய வேலை வந்ததுனால, திடீர்னு வந்ததுனால நான் வெளியில் போயிட்டு எனக்கு வந்து ஒரு 7 மணிக்கு தான் மிஷினில் உட்கார்ற மாதிரி எனக்கு டைம் கிடச்சிது. எப்போவுமே வந்து எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா முன்னாடியே நமக்கு தெரியும், அதனால் நம்ம அதுக்கு தக்கன வந்து ப்ரிப்பேர் ஆகிருப்போம். இது வந்து நான் எதிர்பார்க்காம நடந்ததுனால எனக்கு வந்து அலைச்சல்லையுமே கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால என்னால் வந்து தைக்க முடியுமா முடியாதான் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் யோசித்தேன், இன்றைக்கு கூட தான் பெண்டிங் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு தைக்க வேண்டியது தைக்க முடியாமல் போயிடும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு 7 மணிக்கு உட்காந்து ஒரு 8:30 வரைக்கும் தைச்சிட்டு நைட்டு டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து நைட்டு 12 மணி வரைக்கும் தைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இப்படி திடீர்னு வந்து நான் தைக்கணும் நினைக்கிறேங்க, ஆனால் என்னால் தைக்க முடியல அப்படின்னா, நீங்கள் உடனே தைப்பீங்களா இல்லை வந்து மறுநாள் வந்து தச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுருவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து நம்ம இன்றைக்கி தைக்கணும் நினைக்கிறத நம்ம தைக்கலை, நாளைக்கு வந்து நம்ம பண்ணுறோம், நாளைக்கு இப்போ தச்சுக்கலான்னு பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாள் தைக்க வேண்டிய ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து டைம் இருக்காது. இன்னொன்று, இப்படி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ளவுஸை வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து எனக்கு ரொம்ப பெண்டிங் இருக்குக்கா, என்னால் தைக்க முடியல அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நம்ம வந்து நம்ம சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுறது தான் நமக்கு வந்து பெண்டிங் ப்ளவுஸ் வந்து அதிகமாக இருக்கிறது காரணம். நான் எப்போவுமே வந்து பெண்டிங் ப்ளவுஸ் வந்து ரொம்ப வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஒரு வேளை எங்கேயாவது போயிட்டோ, இல்லை நமக்கு உடம்பு சரியில்லை, இல்லை வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் அதனால் உடம்பு சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து அதை 2 நாள் 3 நாள் தைக்காமல் இருப்பேன். மற்றபடிக்கு டெய்லி வந்து தைக்க ஆரம்பிச்சிருவேன். மினிமம் முடியாட்டி கூட ஒரு 2 ப்ளவுஸாக தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிடுவேன். இப்படி தான் வந்து நான் எப்போவுமே பிளான் பண்ணுவேன். எப்போவுமே ஒன்று யோசிச்சுக்கோங்க, இன்றைக்கி வந்து கிடைக்கிற நாள் மட்டும்தான் நமக்கு, நாளைக்கு வந்து நாளைக்கு என்ன சூழ்நிலை வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ நாளைக்கு ஒரு கஸ்டமருக்கு நான் கொடுக்கேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கே நான் தச்சு வச்சா மட்டும்தான் கொடுக்க முடியும். நாளைக்கு ஈவினிங் தானே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், காலையில் தச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா கரண்ட் போகலாம், வீட்டில் வேறு எதாவது ப்ராப்ளம் ஆகலாம், இல்லை வெளியில் போண்டி திடீர் வேலை வரலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நடக்கும். அதனால் நமக்கு வந்து முந்தின நாளே தச்சுக்கிறதா நல்லது. நான் எப்போவுமே இப்படி தான் வந்து தைப்பேன். நேற்று வந்து கொஞ்சம் வந்து வெளியில் போனனால இன்னும் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால தான் கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு தைக்கிறதுக்குமே. இல்லைனா அந்த 5 ப்ளவுஸுமே கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருக்கலாம். எனக்கு தைக்கணுமா வேண்டாமான்னு 2 மனசாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்காக எடுத்திருக்கீங்க, எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நேற்று வந்து எனக்கு ஒரு 12:30 12:30 ஆயிருந்ததுனால என்னால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கிறதே பெரிய விஷயந்தான். ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால் 3 ப்ளவுஸ் தான் தைக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே ஒரு 2 மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டிலேருந்து தைச்சாலும் சரி, இல்லை ஷாப் வச்சுருக்கேன்க்கா நான் கடையில் உட்காந்து தைச்சிட்ருக்கேனாலும் சரி, எப்போவுமே வந்து கஸ்டமர் வந்து நாளை கேட்குறாங்க அப்படின்னா முந்தின நாள் வந்து ரெடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு சூழ்நிலை வந்து எந்த மாதிரினாலும் மாறலாம். சில டைம் வந்து எனக்குலாம் நான் கொடுக்கணுன்னு நேரத்தில் கரண்ட்லாம் போயிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு சூழ்நிலை காரணமாக வெளியில் போகிற வேலை வருது, ஏதாவது வருதுன்னா நம்ம தச்சு வச்சுருந்தோன்னா யார்ட்டாக கொடுத்துட்டு கூட நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்க போகலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கிடைக்கிற டயத்தை பயன்படுத்தி தச்சுருங்க. ஏன்னா நமக்கு வந்து தீபாவளி வரப்போது இன்னும் புது ப்ளவுஸ்லாம் நமக்கு வர வேண்டியது ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம பழைய ப்ளவுஸ் வந்து பெண்டிங்லேயே வச்சுருக்க முடியாது. அதனால் தச்சா நமக்கு காசும் வருமானம் வரும். அதனால் நீங்கள் வந்து கையில் இருக்க ப்ளவுஸ் வந்து எத்தனை அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு தக்கன வந்து டைம் செட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அக்கா நான் வந்து பெயிண்டிங் ப்ளவுஸ்லாம் முடிக்கன்னு நினச்சிதாங்க கட் பண்ணிலாம் வைக்கிறேன், ஆனால் திடீர்னு ஆர்டர் வரும்போது அதை வந்து விட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, திடீர் ஆர்டருங்கும்போது ஒரு 2-3 வந்தால் பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு 5 ப்ளவுஸ் வருது அப்படின்னா அன்றைக்கி தைக்க முடியாது. ஒருவேளை 2 தான் வருது அப்படின்னா இந்த ப்ளவுஸ் 2 தைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பெண்டிங்கும் முடியும். இல்லை உங்களால் அப்படியும் பெயிண்டிங் முடிக்க முடியல அப்படின்னா, ஒரு நாள் வந்து நைட்டு வந்து ஒரு 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் தச்சிட்டிங்க அப்படின்னா பாதி ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிரும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முடியும் அப்படின்னா செய்யுங்க, உங்கள் உடம்பையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து பெண்டிங் ப்ளவுஸ் அதிகமாக இருக்க என்ன ஆகும்னா, மாற்றி மாற்றி யாராவது ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட வந்து ப்ளவுஸ் ரெடி ஆகிட்டான்னு கேட்கும்போது அந்த டென்ஷன்லேயே நமக்கு வந்து தைக்கிறது ஓடாது. நமக்கு வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறதுலேயே நேரம் சரியாக போன மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, முதல்லே வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு 2 மணி நேரமோ, எப்போவும் ஒரு 10 மணிக்கு தூங்குவீங்கன்னா
ஒரு 12 மணி வரைக்கும் உட்காந்து ஒரு 2 ப்ளவுஸாக தச்சுட்டு படுப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைக்க முடியும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து டயர்டாக தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு வாரம் வந்து இப்படி நெருக்கி பிடிச்சி தச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெண்டிங் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். நம்ம வந்து தைக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து கொடுக்கும்போது காசு வாங்குறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய கஸ்டமர் நிறைய டெய்லர்ஸ் வந்து பண்ணுற தப்பே அதுதான். நிறைய பேர் வந்து தச்சு தச்சு கொடுத்துருவாங்க, அமௌண்ட் வராது, யாருக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட கணக்கு தெரியாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ப்ளவுஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா காசு கொடுத்துட்டு தான் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க. இந்த பழக்கம் வந்து உங்களுக்கு இல்லாட்டி கூட இப்போ புதுசாக வந்து பழகிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து காசு உடனே கொடுத்தா மட்டும்தான் நமக்கும் அடுத்த ப்ளவுஸை தைக்கும் போது தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். அவங்க வந்து சூழ்நிலைக்காரமாக அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியல, ஒரு வாரம் கழித்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல. இல்லை நான் அவங்க வந்து எப்போவுமே அந்த மாதிரி பழகிட்டு ஒரு மாதம் கழித்து கொடுக்குறது இல்லை 10 நாள் கழித்து கொடுக்குறது அப்படி கொடுக்கும்போது நமக்குமே வந்து நெக்ஸ்ட்டு ப்ளவுஸை வந்து தைக்கிறது கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனம் தான் ஆகும். கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கொடுக்காமல் ப்ளவுஸ் எதுவுமே வாங்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க, ஒரு 10 ரூபா கம்மி பண்ண சொல்கிறாங்க கஸ்டமர் அப்படின்னா பண்ணிக்கலாம், அதை பற்றி தப்பு இல்லை, அது நம்மளோட விருப்பம் தான். ஆனால் காசு கொடுக்காமல் ப்ளவுஸ் வாங்கிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, நானே அதை வந்து நிறைய அனுபவிச்சிருக்கேன். இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனா அவங்க வந்து ப்ளவுஸ்க்கு காசு கொடுக்க மாட்டாங்க, ப்ளவுஸை மட்டும் வாங்கிட்டு போவாங்க. நானும் அந்த மாதிரி கஸ்டமர் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறவங்களாம் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா திங்கக்கிழமையே வாங்கிட்டு போயிருங்க அப்படின்ட்டுருவேன். ஏன்னா நம்ம தச்சு கொடுத்துட்டு அவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து ப்ளவுஸை வாங்கிடுவாங்களாம், ஆனால் வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கஸ்டமர்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களெலாம் பார்க்கும்போது எனக்கு தோணும், கடையில் ஒரு பொருள் வாங்கினா அவங்க எப்படி காசு கொடுக்காமல் கொடுப்பாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கஸ்டமர்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட இன்னும் நிறைய பேர் வந்து 1ஆம் தேதினா நான் வந்து யார் காசு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி சில கஸ்டமர் இருப்பாங்க எப்படின்னா அவங்க வந்து கொடுக்குற 200 ரூபாய்க்கு ஏதோ உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணும், உங்களை காயப்படுத்திட்டு போகணும், அதாவது அடுத்த ப்ளவுஸ் உங்களுக்கு தைக்கிறதுக்கு அந்த டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வந்து கஸ்டமர் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அடுத்த ப்ளவுஸ் எதுவுமே தைக்க முடியாது. ஒரு வேளை அந்த ப்ளவுஸில் நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை சரி பண்ண தான் ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம அதை பற்றியே யோசிச்சுட்டு அடுத்த ப்ளவுஸ் தைக்காமல் இருக்கக்கூடாது. அதனால் இந்த டெய்லருக்குனே ஒரு விஷயம் உண்டு, எனக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு நாள் வந்து நமக்கு வந்து ஆல்ட்ரேஷன் வருது அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு ஆல்ட்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், இல்லை அந்த வாரம் ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். எல்லா தொழிலையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும். கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்குகிற வேலை தான் நிறைய இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த தொழிலில் வந்து கஸ்டமர் திட்டுறாங்க இல்லை அவங்க வந்து இப்படி ஹார்ஸாக பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் இந்த தொழிலை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க. இந்த தொழிலை மாதிரி வீட்டிலேருந்து நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு பெண்களுக்கு வேறு தொழிலே கிடையாது, நல்லா வருமானம் சம்பாதிக்க முடியும். கொஞ்சம் வந்து நம்மளுமே கவனமாகவும் தைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா பிகினராக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறது என்னென்னா நம்ம கொடுக்குற ப்ளவுஸை வந்து நீட்டாக கொடுத்து பழகுங்க. அவங்க எப்படி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் கையில் வந்து அயன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அயன் பண்ணி நீட்டாக கொடுங்க. ஏன்னா நமக்கு அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து எந்த ப்ளவுஸ் நம்ம எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கரெக்டாக உங்களுக்கு தெரியணும். அப்போனா தான் இந்த தொழிலை வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும். ஐயோ மறந்துட்டோமே அந்த அக்கா கேட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காமல் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுத்தா மட்டும்தான் உங்கள் அந்த கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வருவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீ பரவு தைக்கலாம்னு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு பகல் ஃபுல்லாக நைட்டு உட்காந்து தைக்கிற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் வந்து நைட்டு தச்சு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வந்து அந்த மாதிரி தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். அதனால் நேரத்தை கடத்தாதீங்க. டெய்லர்னாலே வந்து நைட்டு 11 மணி 12 மணிக்கு தான் தூங்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா 9:30 நம்ம தூங்குறதுக்கு தயாராகிடலாம். ஏன்னா நமக்கு வந்து பகல் பொழுதுன்னு நிறைய கிடைக்குது. நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போதே தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஃபோனெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தைக்கும்போது நிறைய பேருக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கே இந்த ஃபோன் மட்டும்தான் காரணம். ஃபோன் பார்த்துட்ருப்போம் இல்லை யார்ட்டா பேசிகிட்ருப்போம், அப்படியே டைம் போகும், அப்புறம் பறவு தைச்சிக்கலான்னு தோணும். இப்படியே பண்ணி கடைசியில் நம்ம ஒரு 5 மணி 6 மணிக்கு தான் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும். நைட்டு உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாற்றிக்கோங்க. நம்ம பகல் பொழுதில் நம்ம எந்த வேலை பண்ணாலும் நமக்கு வந்து சுறுசுறுப்பாக ஓடும், சீக்கிரமாக நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நேரம் ஆக ஆக நமக்கு டயர்டாகும் உடம்பு, அதனால் நமக்கு வந்து டைம் ஆகும். அதனால் நீங்கள் டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா காலையில் எப்போவுமே வந்து தைக்கிற வழக்கத்தை வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 11 மணிக்காவது மிஷினில் உட்காந்து தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போனா மட்டும்தான் உங்கள் பெண்டிங் ப்ளவுஸும் குறையும், டெய்லி தைக்கணுங்கிறதும் தோணும். ஒரு பழக்கத்தை வந்து நம்ம ஒரு வாரமாவது நம்ம டெய்லி கடைப்பிடிச்சோம் அப்படின்னா அந்த பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வந்துடும்.
யார் வந்து என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்கள் தைக்கிற டயத்தை எந்த இடத்துலையும் வந்து விட்டு கொடுக்காதீங்க. எமர்ஜென்சி இல்லை ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறாங்க, ஒரு அர்ஜெண்டான கால்னா மட்டும் அட்டன் பண்ணுங்கள், மற்றபடிக்கு ஈவினிங் பேசுகிறேங்க்க்கா அப்படின்ட்டு வச்சுருங்க. அதான் பிரச்சனை இல்லை, நம்ம வேலையும் நமக்கு முக்கியம். நம்ம அந்த கால் பேசுகிறதுனால நமக்கு வந்து யாரும் ரூபா கொடுக்க போகிறதில்ல. இதே நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா ஒரு 100 ரூபா கிடைக்கும், நம்ம வீட்டுக்கு வந்து செலவுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.